பகட்டான குதிரை பந்தய சூதாட்ட பைத்தியம் அது. மனைவியிடம் 500 ரூபாயை கறந்தது, பறந்தது. பறந்த வேகத்தில் 10 நம்பர் பந்தய குதிரை மேல் பணத்தை கட்டியது. 10 நிமிடங்களில் 10,000 ரூபாய் வென்றது. வென்ற பணத்தோடு வீடு திரும்பியது மமதையோடு. வழியிலே இரட்டிப்பு மடங்கு சூதாட்டக்காரன் ஒருவனை பார்த்து விட்டது. 500ஐ 1000 ஆக்குவேன், 1000ஐ 10,000 ஆக்குவேன், 10,000ஐ 20,000 ஆக்குவேன், ஏன் 20,000ஐ 1,000,000 ஆக்குவேன். வை ராசா வை. இலட்சிய இலட்சாதிபதி கனவோடு பக்கத்தில் போய் அது நின்றது. நின்ற வேகத்தில் வென்ற அந்த 10,000ஐ கட்டியது. கட்டிய வேகத்தில் 10,000ஐயும் பகீரன இழந்தது. விழித்தது, சோகமப்பிய முகத்தோடு வீடு திரும்பியது. வாடிய முகத்தை கண்டவுடன் விடாமல் கத்தினாள் வீட்டுக்காரே, என்ன இன்னைக்கும் போச்சா? ரேஸ்ல ஜெயிக்கிற முகர கட்டையை பாரு. பெரிதா எதுவும் நடக்காதது போல் அலட்டி கொள்ளாமல் அலட்சியமாய் அது சொன்னது, ஆமாடி நீ கொடுத்த அந்த 500 ரூபாயை நான் தோத்துட்டேன். அதான் அது ஊட்டி கத்திரிக்கை கீழே விழுந்துச்சான், ஆனா மீசையில மண் ஓட்டலையாம். உரு குலைக்காமல் விடுமோ ஊகப்பணம், பொழுதுபோக்காய் ஒரு பொருளாதார உயர்வா, வானளவு வாழ்வேன் என்று நினைத்தாயோ பாதாளம் அளவு வீழ்ந்து போவாய். விட்ட பணத்தை விட்ட இடத்திலேயே எடுக்க நினைக்கும் மனம் ஒரு சூடு சுரணையற்ற சூனிய மனம். தெரியாமல் எடுத்தால் திருட்டு, தெரிந்தே எடுத்தால் சூது. அன்றைக்கு தயங்கி தயங்கி தள்ளி போய் குடித்த சாராயம்தான் இன்றைக்கு பட்டப்பகல் டாஸ்மாக். அன்றைக்கு மறைந்து மறைந்து மரத்தடியில் விளையாடிய மங்காத்தா தான் இன்றைக்கு பட்டப்பகல் ஜங்லி ரம்மி.